ஹாய் காய்ஸ், ஐ பிரசாந்த். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைசூர் ஜங்ஷனில் தான் இருக்கோம். நம்மளோட லாஸ்ட் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஜன்சதாப்தி ட்ரை பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் வந்து மயிலாடுதுறை மைசூர் ட்ரெயின் ட்ரை பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் இப்போ திருப்பி நம்ம இங்கேருந்து இன்னொரு டெஸ்டினேஷன் கவர் பண்ணுறதுக்காக நம்ம இப்போ கிளம்பிட்டோம். எந்த மாதிரி டெஸ்டினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைசூர்லேருந்து சென்னை வரைக்கும் கவர் பண்ண போகிறோம். இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நைட் டைம் நம்ம கவர் பண்ணுறோம் காவேரி எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினில் தான் நம்ம இன்றைக்கி டிராவல் லாக் ட்ரை பண்ண போகிறோம், ஃபுல் ஸ்டெச்மே ட்ரை பண்ண போகிறோம். இந்த ட்ரெயினோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருக்கேன். நம்ம டிராவலிங் எக்ஸ்பிரஸ் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கணக்கு கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. டைம் கரெக்டாக 7:45 ஆகுது, ட்ரெயின் டிபார்ச்சர் ஆகிறதுக்கு இன்னொரு 1 hour இருக்குது. வாங்க நம்ம பொறுமையாக ட்ரெயினோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் கவர் பண்ணலாம் வாங்க. இந்த ட்ரெயினில் கோச் பொசிஷன்ஸ் வைஸ் பார்த்தோம்னா, லாஸ்ட்டாக வந்து எஸ்எல்ஆர்டி கோச் ஒன்று தந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து அன்ரிசர்வ்டு கோச் ஒன்று தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் ஃபுல்லாக ஒரு 14 கோச் ஸ்லீப்பர் கோச் தந்திருக்காங்க. இந்த ட்ரெயினில் வந்து ஸ்லீப்பருக்கு வந்து பஞ்சமே இல்லை. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 14 கோச் வந்து ஸ்லீப்பர் கோச்சாக தந்திருக்காங்க. வாங்க ஃப்ரண்டில் போய் ஃபஸ்ட் ஏசி, செகண்ட் ஏசி, தேர்ட் ஏசியோட டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். காய்ஸ், இப்போ வாங்க இந்த ட்ரெயினோட ரேக் சாரிங்கை பற்றி பார்க்கலாம். இந்த ட்ரெயின் வந்து எந்த ட்ரெயினோட ரேக் சார் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ட்ரெயின் வந்து காவேரி எக்ஸ்பிரஸாக ரன் ஆகும். அப்புறம் வந்து மால்குடி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸாகவும் ரன் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நைட்டு எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரலில் டிபார்ச்சர் ஆகி காவேரி எக்ஸ்பிரஸாக மைசூர் வந்துடும். அப்புறம் திருப்பி மைசூரில் மார்னிங் 8:00 டிபார்ச்சர் ஆகி கேஎஸ்ஆர் பெங்களூருக்கு வந்து மால்குடி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸாக போகும். அப்புறம் திருப்பி மதியானம் கேஎஸ்ஆர் பெங்களூரில் டிபார்ச்சர் ஆகி ஈவினிங் வந்து மைசூர் வந்துடும். அப்புறம் திருப்பி கிளீனிங் ப்ராசஸ்லாம் பண்ணிவிட்டு இப்போ நைட்டு வந்து மைசூர்லேருந்து காவேரி எக்ஸ்பிரஸாக ரன் ஆகும். இதுதான் இந்த ட்ரெயினோட ரேக் சாரிங், ஓகேவா? என்ன தான் இந்த ட்ரெயினில் வந்து ஸ்லீப்பர் கோச் 14 கோச் தந்திருந்தாலும், அன்ரிசர்வ் கோச் அப்படின்னு பொறுத்த வரையில் கடைசியாக ஒன்று தந்திருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து எஸ்எல்ஆர்டி கோச்சாக ஒன்று தந்திருக்காங்க, அன்ரிசர்வ் கோச் ஒன்றே ஒன்று தான் தந்திருக்காங்க. அப்படி பார்த்தோம்னா அன்ரிசர்வ் கோச்சுக்கு இந்த ட்ரெயினில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னும் ட்ரெயின் டிபார்ச்சர் ஆகிறதுக்கு இன்னும் 1 hour இருக்குது. அப்படி இருக்கிறப்பவே எல்லோரும் கிடக்காத அந்த ஜன்னலை பிடிச்சி எல்லாம் சீட்டு போட்டுட்ருக்காங்க. அதை வச்சு நான் சொன்னேன், சரி ஓகே வாங்க, இன்னும் கோச்சஸ்லாம் லைட்டு போடல, ஃபஸ்ட்டு நம்ம இன்ஜின் ஷார்ட்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் லைனாக 1 by 1 வரலாம். கைஸ், ஃப்ரண்ட்டில் வந்து இன்ஜின் ஷார்ட்ஸை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்மள எந்த இன்ஜின் புல் பண்ணிட்டு போக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேப் 7 ராயபுரம், ஓகேவா? இந்த இன்ஜின் தான் நம்மளை இன்றைக்கி புல் பண்ணிட்டு போக போகுது. ஃபுல் ஸ்டெச்சுமே புல் பண்ணிட்டு போக போகுது. இந்த ட்ரெயினுக்கு வந்து லோக்கோ ரிவர்சலோ இல்லை ரேக் ரிவர்சலோ எதுவுமே கிடையாது. அந்த ஒரே ஒரு இன்ஜின் தான் இந்த மைசூர்லேருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் ஃபுல்லாக எழுத்துட்டு போக போகுது. கைஸ், இந்த ட்ரெயினில் வந்து AC 3 tier வந்து மொத்தம் 2 கோச் தந்திருக்காங்க. அதாவது இங்கே பாருங்கள், B1 அப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே B2, டோட்டலாக 2 கோச் வந்து AC 3 tier தந்திருக்காங்க. கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா B2/C1 அப்படின்னு தந்திருக்காங்க. அதாவது இந்த ட்ரெயினுக்கு ரேக் சேரிங் வந்து பார்த்தீங்கன்னா மால்குடி எக்ஸ்பிரஸோடு தந்திருக்காங்க. அப்படிங்கிறப்ப அதில் ஷார்ட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த கோச்சை வந்து ஏசி சேர் காராக மாற்றிடுவாங்க. அதாவது நம்ம உட்காந்துட்டு போகிற இதாக மாற்றிடுவாங்க. அதுதான் இந்த B2/C1 ஃபுல் ஃபார்ம், ஓகேவா? சரி ஓகே வாங்க, இப்போ AC 3 tier ஃபுட்டேஜை பார்க்கலாம். கைஸ், இந்த ட்ரெயினில் AC 2 tier கோச்சை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 2.5 கோச் தந்திருக்காங்க. அதாவது
A1 A2 அப்படின்னு ரெண்டு கோச் தந்திருக்காங்க. அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஏசி கம் செகண்ட் ஏசி அப்படி சொல்லிட்டு ஒரு கோச் தந்திருக்காங்க. அதாவது ஆஃப் ஆஃபாக தந்திருக்காங்க. அப்படி பார்த்தோம்னா மொத்தம் இந்த ட்ரெயினில் ஏசி 2 டயர் வந்து 2.5 கோச் இருக்குது. ஓகேவா, வாங்க ஃபர்ஸ்ட் ஏசி என்னன்னு பார்க்கலாம். கைஸ் இப்போ பாருங்கள், இந்த கோச்சில் வந்து HA1 அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா ஃபஸ்ட் ஏசியும் இருக்குது, செகண்ட் ஏசியும் இருக்குது. அப்படி தான் இந்த ட்ரெயினில் போட்டிருக்காங்க, அதாவது இந்த போர்டில் போட்டிருக்காங்க. அதை நம்ம உள்ளே போய் பார்க்குறப்ப உங்களுக்கு நான் டீட்டெயிலிங்காக காமிக்கிறேன். கைஸ் இந்த HA1 இந்த ஃபஸ்ட் ஏசி கம் செகண்ட் ஏசி இந்த கோச்சுக்குள்ளே போய் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க, லைட் போட்டாங்க. இப்போ இந்த கோச் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஏசி இருக்கும். ரொம்ப இது திறந்துட்டு இதுதாங்க ஃபஸ்ட் ஏசி கம் செகண்ட் ஏசி. அதாவது இது வரைக்கும் பாதி மட்டும் ஃபஸ்ட் ஏசி இருக்கும், அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஏசி இருக்கும். உள்ளெல்லாம் காமிக்கலாம் பார்த்தா உள்ளே பேசஞ்சர்ஸ் உட்காந்துருக்காங்க, அதனால நம்ம உள்ளே போய் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஃபஸ்ட் ஏசி நம்ம இதுக்கு முன்னாடி காமிச்சிருப்போம்னு நினைக்கிறேன், இல்லைன்னா நம்ம மேபி அதுக்கப்புறம் காமிச்சிக்கலாம். கைஸ் இந்த ட்ரெயினில் இருக்கிற ஃபஸ்ட் ஏசி செகண்ட் ஏசி தேர்ட் ஏசி இந்த கோச்சோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல்லாக நான் சொல்லியிருப்பேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறது எந்த கோச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பரில் தான் ட்ராவல் பண்ணுறோம். அது எந்த கோச் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா S6 தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ஓகே கைஸ், இப்போ வாங்க நம்மளோட கோச் S6 லைட்டெல்லாம் போட்டாங்க. உள்ளே போய் நம்மளோட பர்த் என்ன அப்படின்னு பார்க்கலாம். கைஸ் இதுதான் கைஸ் இன்றைக்கி நம்மளுக்கு கிடைச்ச பர்த்து 15 நம்பரு, லோவர் பர்த் தான் கிடச்சிருக்கு. நம்ம ட்ரெயின் டிபார்ச்சர் ஆகிறதுக்கு இன்னொரு 5 மினிட்ஸ் தான் இருக்குது, நம்ம ட்ரெயினில் ஏறிடலாம். சரி ஓகே, வாங்க இந்த சூப்பரான ட்ரெயின் ட்ராவலாக ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க, இந்த ட்ரெயின் நம்பர் 16022 மைசூரு MGR சென்னை சென்ட்ரல் காவேரி எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின் கரெக்டாக மைசூர் ஜங்ஷனில் நைட்டு 9:00 டிபார்ச்சர் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் 6:45 MGR சென்னை சென்ட்ரல் ரீச் பண்ணுது. இந்த ட்ரெயின் டோட்டலாக 500 கிலோமீட்டரை 20 ஹால்ஸில் டோட்டலாக 9 hours 45 minutesல கவர் பண்ணுது. கைஸ் இப்போ இந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேரோட டீட்டெயில்ஸ்லாம் நான் அப்படியே டிஸ்பிளே பண்ணுறேன், அது என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் அப்படியே செக் பண்ணிக்கோங்க. கைஸ் நம்ம இப்போ கெங்கேரி ரீச் பண்ணிட்டோம். பட் ஆனால் ட்ரெயின் என்னமோ ஒரு 1/2 hour மேலே இங்கேயே தான் நின்றுக்கிட்டு இருக்கு, என்னன்னு தெரியல. கைஸ் கரெக்டாக சிட்டி ஜங்ஷனை தாண்டினதுக்கப்புறம் டிடியும் டிக்கெட் செக் பண்ணுறதுக்கு வந்துட்டாரு. டிக்கெட் போடுது
சரி ஓகேங்க, இதுக்கப்புறம் ஃபுல்லாக நைட் ட்ராவல் அப்படிங்கிறதுனால நம்மளால் எதுவும் அதிகம் கவர் பண்ண முடியாது. நம்ம இப்போ இங்கே தூங்கிட்டு நெக்ஸ்ட் நம்ம எங்கே எந்திரிக்கிறோமோ அங்கேருந்து நான் விலாக ஸ்டார்ட் பண்ணுறேன். குட் நைட். Thank you.
கைஸ் இந்த மைசூர் டு சென்னை காவேரி எக்ஸ்பிரஸோட ஃபுல் ட்ராவல் ஜேர்னியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் முதற்கொண்டு எல்லாமே நம்ம டீட்டெயிலிங்காக கவர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிலே வைஸ் பார்த்தோம்னா அந்த பெங்களூருக்கு முன்னாடி கொஞ்சம் டிலே ஆனது, ஒரு ஹாஃப் அன் அவர் பக்கத்தில் டிலே ஆனது. அப்படியே தொடர்ச்சியாக வந்து ஸ்லாட் டைம் எல்லாத்தையுமே கவர் பண்ணியும் கூட ஒரு முக்கால் மணி நேரம் டிலேவாக தான் நம்ம சென்னை வந்து ரீச் பண்ணியிருந்தோம். அப்படி இல்லாமல் அங்கே ஒரு ஹாஃப் அன் அவர் நிறுத்தாமல் இருந்திருந்தாங்கன்னா இங்கே கரெக்ட் டைமுக்கு நம்ம ரீச் பண்ணியிருக்கலாம். 7:30 இல்லாமல் ஒரு 6:45 அந்த கரெக்ட் டைமுக்கே நம்ம ரீச் பண்ணியிருக்கலாம். அது ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூனால அப்படியே பெங்களூருக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் அன் அவர் நிறுத்திட்டாங்க. சரி ஓகே, இந்த ட்ராவல் ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் ட்ராவலிங் என்ஃபோர்ஸ் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லே கணக்கு கிளிக் பண்ணி ஆளுங்க அந்த ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேங்க. டாட்டா, பாய் பாய்.